ஸ்ரீ குருபியோ நமக. வகுப்பு மூன்று பகுதி பார்த்தீங்கன்னா துணைப்பாடும். எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா முயற்சி எடுக்கணும் இல்லையா. கடினமான செயல்னா கூட நம்ம முயற்சி எடுத்தால் பார்த்திங்களா அது எளிமையாக முடிச்சிருவோம். எளிமையான செயலாக இருந்தால் கூட அதை நம்ம முயற்சி செய்தால்தான் அது முடியும் இல்லையா. முயற்சி இல்லை அப்படின்னா என்னாகும், அந்த எளிதான வேலை கூட கடினமாக தெரியும் இல்லையா. இப்போது ஒரு கதை, முதல்ல இந்த கதையினுடைய சுருக்கத்தை சொல்கிறேன். கவனிங்க மாணவர்களே, உங்களை போன்ற மூன்றாம் வகுப்பு சார்ந்த கதை தான் இது, மாணவர்களை சார்ந்த கதை தான். ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, வகுப்புக்குள்ளே வராங்க. எந்த வகுப்புனா மூன்றாம் வகுப்பு இல்லையா. அப்போது ஒரு போட்டி ஒன்று சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த போட்டியில் என்ன போட்டி அப்படின்னா, ஒரு தனி அறையில் ஒரு பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டியை போயிட்டு யார் இந்த அறைக்கு கொண்டு போகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க இல்லையா. உங்களை போன்ற சிறுவர் சிறுமிகள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தொலைவுலேருந்து பார்க்குறாங்க அந்த அறையை. பார்த்தா பார்ப்பதற்கு பெரிய பெட்டி போல் காட்சி அளிக்கிறது. உடனே உங்களை போன்ற சக மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்கின்ற பொழுதே இது ரொம்ப கடினமாக இருக்கும், ஐயோ போட்டிக்கு நான் வரல, என்னால் அப்புறம் அதை தூக்க முடியாமல் நான் என்ன பண்ணுவேன், தோல்வியோடு வெளியே வருவேன், அப்போ மற்றவங்களாம் என்ன கேலி செய்வார்கள், அதனால் நான் என்ன பண்ணுறேன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் விலகிடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அஞ்சு ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த அறைக்கு அருகில் போகிறாங்க. இதை போய் தூக்கும்போது நம்மளால் முடியல அப்படின்னா மற்றவர்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கேலி செய்வார்கள், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த போட்டியிலேருந்து விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியினர் வந்துடுறாங்க. அப்போது ஒரு மாணவிங்க, கவியரசின்னுங்க, அந்த மாணவி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு முயற்சி செய்கிறாங்க. போயிட்டு அந்த பெட்டியை ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை இழுக்கிறாங்க, எளிமையாக வந்துடுதுங்க. அவங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு வந்து ஆசிரியர் இருக்கிற அறையில் வகுப்பறையில் கொண்டு வராங்க. இப்போது மற்ற மாணவர்கள்லாம் இதை பார்க்குறார்கள். அப்போ கவியரசி சொல்கிறாங்க, பார்ப்பதற்கு தான் பெரிய பெட்டி போல் இருக்குது, ஆனால் இது வந்து ரொம்ப எளிதாக இருக்குது தூக்குவதற்கு அப்படின்னு சொன்னவுடனே மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கவியரசியை பாராட்டுறாங்க. நாங்கள் வந்து இப்போ தொலைவுலேருந்து பார்ப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் பின்வாங்கிட்டோம், ஆனால் கவியரசி என்ன பண்ணாங்க, அழகாக வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, முயற்சியே செய்யலை, எல்லாம் அதனுடைய உருவத்தை பார்த்து பயந்து விட்டீர்கள், நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. ஆனால் கவியரசி என்ன பண்ணாங்க, முயற்சியோடு அதை போயிட்டு செயல்படுத்தினார்கள் இல்லையா. அப்போது முயற்சி இருந்தால் என்னாகும், நம்ம வெற்றியை பெறலாம். இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, அழகாக அதை எளிமையாக தூக்கிட்டு வந்தாங்க. அந்த பெரிய பெட்டியானது வெறும் காகிதத்தால் செய்யப்பட்டதுங்க. அப்போ காகிதம்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது இல்லையா. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, துணிந்து செய்தாங்க கவியரசி. அதனால் அந்த போட்டியில் அவங்க வெற்றி பெற்றார்கள். இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, கவியரசியை பாராட்டுறாங்க. வகுப்பில் உங்களை சக மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கை ஒலியை எழுப்புறாங்க. அப்போது கவியரசிக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா. இவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் யாருக்கும் அது என்ன தோணலை, அந்த முயற்சி இல்லை, அந்த துணிச்சல் வரல. அந்த கவியரசி முயன்றதுனால என்ன பண்ணாங்க, வெற்றியை அடைந்தார்கள். இப்போ இதை வந்து நம்ம உரைநட வடிவில் பார்க்கலாம் மாணவர்களே, கவனிங்க. இதுதான் வகுப்பு அறையுங்க. இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இது துணைப்பாடம். துணைப்பாடத்தில் துணிந்தவர் வெற்றி கொள்வர், துணிந்தவர் வெற்றி கொள்வர். இப்போ இந்த வகுப்பறையை பார்த்துட்டோம், உரைநடையை பார்க்கலாம். மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். ஓர் அறையின் நடுவில்
பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர். மூன்றாம் வகுப்பு அறையில் ஒரு பெட்டி இருக்கு, அதை போயிட்டு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, அந்த போட்டியை வைக்கிறாங்க, யார் போயிட்டு அந்த அறையில் இருக்கோ அந்த பெட்டியை கொண்டு வரவங்க தான் வெற்றியாளர் அப்படின்ட்டு யார் சொல்கிறா, ஆசிரியர் சொல்கிறாரு. அனைத்து மாணவர்களுக்கும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர். வகுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை முதல்ல பார்க்குறாங்க. அந்த அறைக்கு நடுவில் இருக்கிற அந்த பெட்டி என்ன பண்ணுறாங்க, பார்க்கிறார்கள். அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது, பார்ப்பதற்கு பெரிய தோற்றத்தில் இருக்குதுங்க. அதனால் அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது. ஒரு சிலர் சொல்லிட்டாங்க தொலைவில் இருந்து, இது வந்து பார்ப்பதற்கு பெரிய உருவத்தில் இருக்குது, அதனால் இதை என்னால் தூக்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்வாங்கிடுறாங்க. மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, நம்ம போயிட்டு அதில் வெற்றி பெறலை அப்படின்னா மற்றவங்களாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுறாங்க. கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்திய பொழுது பெட்டி எளிதாக நகர்ந்தது. உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள். இவங்கெல்லாம் பின்மம் வாங்கிட்டாங்க, விலகிட்டாங்க போட்டியிலிருந்து. ஆனால் கவியரசி என்ன பண்ணாங்க, இதில் துணிந்து நம்ம என்ன பண்ணோம், முயற்சி செய்யலாமே அப்படின்ட்டு கவியரசி என்ன பண்ணாங்க, முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி அந்த செயலை என்ன பண்ணாங்க, அந்த பெட்டியை போய் நகர்த்த போனாங்க. மிகவும் எளிதாக நகர்ந்து விட்டது. பாருங்க, மற்ற மாணவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, இவங்க தான் கவியரசி என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை நகர்த்துறாங்க. இது என்ன எதால் செய்தப்பட்டதுங்க, காகிதத்தால், பேப்பரால் செய்த பெட்டிங்க. மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் வியப்பா பார்க்கறாங்க, மற்ற மாணவர்கள்லாம் பார்த்தனர். பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர். இவங்க நகர்த்தின உடனே இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த தயக்கம் இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த பெட்டியை நகர்த்தி பார்க்கிறார்கள். பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது. மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை, இந்த பெட்டி பார்ப்பதற்கு பெரிய அளவில் இருக்கிறதுனால நாங்கள் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறாங்க, மாணவர்கள்லாம் ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் அதற்கு ஆசிரியர் சொல்கிறாங்க, அது காகிதத்தால் செய்த பெட்டி, வெறும் அது எதால் செய்தது, காகிதத்தால் தான் செய்த அந்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் ஆசிரியர் சொல்கிறாரு. எந்த ஒரு செயலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, முயற்சி செய்யாமல் இது என்னால் முடியாது என்று நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு செயலை தொடங்குகிறோம் அப்படின்னா முன்னால் யோசிக்கலாம், இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், முயற்சி முதல்ல எடுக்கணும். பரவாயில்ல, முயற்சி எடுத்தால் சிலது வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது, ஆனால் அதற்காக நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இந்த கவியரசி என்ன பண்ணாங்க, துணிந்து ஒரு செயலில் இறங்கி முயற்சி செய்தார்களோ அதுவே வெற்றி இல்லையா. இப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க, முதல்ல ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம், சிந்திக்கணும், சிந்தித்து செயல்பட்டால் அந்த செயல் சிறப்பாக முடியும்.
எனவே நம்மால் முடியும் என்று நம்பணும். முதல்ல இது நம்மளால முடியும் நம்ம நம்பணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அதுல வெற்றியை காண முடியும் என ஆசிரியர் என்ன பண்றாரு, மாணவர்களுக்கு அறிவுரை கூறுறாருங்க. நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, தயக்கம் பயம் அது இருந்ததுனால உங்களால இதுல வெற்றி பெற முடியவில்லை. தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றால். எனவே அன்பு குழந்தைகளே, ஆசிரியர் சொல்றாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, இந்த செயல்ல தயக்கம் கொண்டீர்கள், ஆனால் கவியரசி என்ன பண்ணாங்க, முயற்சி எடுத்தாங்க, இதை நாம் செய்து பார்க்கலாம் என்று முயன்றதனால் என்ன பண்ணாங்க, அவங்க தான் வெற்றி பெற்றார்கள். இப்போ ஆசிரியருக்கு, ஆசிரியர் பார்த்தீங்களா மாணவர்களுக்கு சில தன்னம்பிக்கை தரக்கூடிய சில கவிதை வரிகள் போல கொடுத்துருக்காங்க பாருங்க. தோல்வியின் அடையாளம் பாருங்க, தோல்வியின் அடையாளம் தயக்கம். நம்ம கிட்ட தயக்கம் இருந்தாலே பார்த்தீங்களா நம்ம தோல்வி அடைவோம். அப்போ தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. வெற்றியினுடைய யார்கிட்டெல்லாம் முயற்சி இருக்கோ கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவார்கள். இப்போ வெற்றியினுடைய அடையாளம் எது, முயற்சி. முயன்றால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும். துணிந்தவர் தோற்பதில்லை. எந்த ஒரு செயலில் ஒருத்தவங்க துணிந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தோற்றதா சரித்திரமே இல்லை இல்லையா. தயங்கியவர்கள் வென்றதில்லை. யாரெல்லாம் அந்த தயக்கத்தோடு அந்த செயலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் வென்றதில்லை. இது எவ்வளோ அழகான வரிகள் பாருங்களேன். இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம எப்பெல்லாம் துவண்டு போகிறோமோ இந்த வரிகளை வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு பிறக்கும் மாணவர்களே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. பாருங்கள் கவியரசி அழகாக வெற்றி பெற்றதுனால ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு பரிசு வழங்குறாங்க பாருங்கள். சக மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கையொலிய எழுப்புகிறார்கள். நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன. நம்ம நிறைய விதைகள் வாங்குகிறோம், மண்ணுக்குள்ளே என்ன பண்ணுறோம், புதைக்கிறோம். ஆனால் அந்த பூமியை பிளந்து கொண்டு எந்த விதை முளைத்து வருகிறதோ அதுதான் செடியோ மரமாக வரும் இல்லையா. சில விதைகள் நம்ம விதைக்கின்ற பொழுது என்ன ஆகும், அது பிளந்துட்டே வராதுங்க. அப்போ அந்த விதையானது மண்ணுக்குள்ளேயே அழிந்து போயிடும். அப்போது நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் அந்த விதையானது முயற்சியுடன் என்ன பண்ணுதுங்க, அந்த மண்ணையே பூமியில் இருக்கிற அந்த மண்ணையே பிளந்துட்டு செடி வெளியே வருதுங்க. தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன. எதெல்லாம் கடினப்படுகிறதோ அந்த விதையானது வராமல்னாகுதுங்க, அது மண்ணுக்குள்ளேயே புதைந்து விடுகிறது. அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றால் என ஆசிரியை கூறினார். கவியரசி பாருங்க, வெற்றி அவகிட்ட அந்த முயற்சி இருக்கு, அதனால என்ன பண்ணா இன்னைக்கு அவ அதில் முயற்சித்து வெற்றி பெற்றாள் அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப கவியரசி முயற்சி செய்ததை கூறிக்கொண்டே இருக்கிறார். கவியரசிக்கு பாராட்டுக்களையும் பரிசுகளையும் வழங்கினர். பரவாயில்ல, இவ்வளோ மாணவர்களை ஒரு பெண் இல்லையா கவியரசி, அவள் எப்படி கலந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெற்றார்கள். அதனால் அவங்களுக்கு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, பாராட்டையும் பரிசையும் அளிக்கிறார். இப்போ மாணவர்களே இதன் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு செயலுக்குமே முயற்சி அடையணும் இல்லையா, அதுவே நமக்கு வெற்றியை தரும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு செயலையும் கண்டு இது முடியும் முடியாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. முயன்றால் கண்டிப்பாக வெற்றி என்ற அந்த கனியை என்ன பண்ணோம், நம்ம
பறிப்போம் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், நம்ம முயற்சியோட எல்லா செயல்களையும் செய்யணும் இல்லையா. மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறொரு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.